நேற்று இரவு விண்கல்லின் ஒரு சிறு பகுதி ஊரின் எல்லையில் விழுந்திருப்பது பெரும் அதிர்ச்சியும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பத்தி இந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க சார், நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. வந்துங்க, நைட் ஒரு 8 மணி இருக்குங்க. நல்லா தண்ணி அடிச்சு வீட்டுக்கு வந்தா என் மொண்டாட்டி மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. இல்ல சார், விண்கலை பத்தி தான் சொல்ல வர்றேன். என் மொண்டாட்டி மீன் குழம்புங்க. புதுசா ரிலீஸ் ஆகிற உடனே ஊருக்கு வர்றதுக்கு 6 மாசம் ஆயிருங்க. அப்புறம் கவர்மெண்ட் அறிவிக்கிறதிட்டா போன வருஷம் போட்டது இந்த வருஷம் கடைசியாவது எங்க ஊருக்கே வரும். ஆனா நேத்து சொன்ன கல்லு மொட்டு நொட்டிட்டு முதல்ல இங்க வந்து விழுந்துருக்கு பாருங்களேன். இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க. வானத்துல பளீர்னு ஒரு வெளிச்சம், டமால்னு ஒரு சத்தம், பார்த்தா இவ்வளவு பெரிய கல்லு நட்டுக்கிட்டு நிக்குதுங்க. வெறும் கட்டுக்கதை என்று கூறி வந்த விஷயம் இப்பொழுது உண்மை என்று நிரூபிக்கும் விதத்தில் இந்த கல் அப்புச்சி கிராமத்தில் விழுந்திருக்கிறது. இதுல துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, விண்கல்லின் சிறிய பகுதி இங்க விழுந்ததால இனி வரப்போற கல்லும் இங்க விழுமோன்னு இந்த கிராமவாசிகள் ரொம்பவே பயந்திருக்காங்க. நம்ம பீதியில இல்லனாலும் நம்ம டிவிக்காரங்க பீதிய கலைப்பட்டுருவாங்க போல இருக்க. இதுக்கு மேல என்ன நடக்குங்கிறதும் இந்த அப்பாவி மக்களின் நிலைமை என்னங்கறதும் போக போக தான் தெரியும். ஆத்தா, நீ கெனா கண்ட மாதிரி நடந்துடும் போல இருக்கு ஆத்தா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள பயம் நோய் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கா ஆத்தா. எனக்கும் பயமா இருக்கு ஆத்தா. நைட்டு சுதாகர் ஃபோன் பண்ணுவான்னு ஃபோனை கையிலேயே வச்சு தூங்கிட்டேன்ப்பா. முழிச்சு பார்த்தா கீழே ஃபோன் ரெண்டா கிடக்குது. ஒன்னும் ஆலமா, நல்லதான் வேலை செய்யுது. குமாரா, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? உன் ஃபோன்லேருந்து ஒரு ஃபோன் பண்ண. என்னப்பா பண்ற? அவன் ஃபாரின்ல இருந்தில் பேசுவான். அப்போ நீ கொஞ்சம் தூரமாக போய் பேசணும்ல. நீ கொஞ்சம் உள் ரூம் போய் பேச. ஹலோ. ஹலோ அம்மா. கேக்குதா அம்மா? கேக்குதுப்பா. நான் விண்கல் பாத்திருக்கேன் தெரியுமா? ஏய் சும்மா புழுகாத. நிஜம்மா, ஒண்ணில நிறைய. எங்க பார்த்த? போன மாசம் டிவில ஒரு படம் போட்டாங்களா, அதுல ஒண்ணில நிறைய. அப்புறம் அதுல ஒரு ஊரே அழிஞ்சிரும். அப்ப நம்ம ஊரும் அழிஞ்சிருமா? ஆமா. இந்த பிரச்சனைக்கு நடுவுல ஒரு விஷயத்தை கவனிச்ச. என்னங்க? அந்த கல்லு எங்க விழுந்திருக்குன்னு பாத்தியா? ஊர்கோளில இருக்கிற காட்டுக்குள்ள தான விழுந்திருக்குதுங்க. அட போப்பா, யாருடைய இடம்? சின்னச்சாமியோட இடையா? சும்மாவா விழுந்த என்ன வருங்கல்ல? ஆத்தா நல்லா சொல்றாங்க, அவன் இடத்துல விழுந்திருக்கு. நம்ம இடத்த தேடி வந்து விழுந்திருக்குடா. என்னப்பா எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கியே, கடையை யார் பாத்துக்கிறது? ஐயா இந்தாங்க கடைசாவி. நாங்கெல்லாம் ஊருக்கு போய் குடும்பத்தோட இருக்கலாம் இருக்கோம். என்ன விளையாடுறீங்களா? திடுத்துப்புன்னு இப்படி சொன்னா ஊருக்குலாம் அப்புறம் போய்க்கலாம். போங்க போங்க. ஐயா வீட்டுல என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லாம் பயந்து போய் இருக்காங்க. இந்த நேரத்துல குழந்தை குட்டிங்களோட இல்லைன்னா வேற என்னத்துக்குங்க? கூறு கட்டத்தனமா பேசுறீங்களே. கல்லு விழுவ போதுன்னு சொல்லிட்டு அவன் கடையை பூட்டிட்டு போயிட்டேன். இந்த நேரம் நம்ம கடையை திறந்து வச்சிருந்தா அல்லல்லு நல்லிடலாம். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எந்த ஒயின் ஷாப் திறந்திருக்கோ அவன்தே 2 மடங்கு கூட சம்பாதிப்பேன். இதுதான் புத்திசாலித்தனம். யோ, கடைய வேணா நீ திறந்து வச்சுக்க. எதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறாங்க? குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க தானே. கல்லு விழுதோ இல்லையோ உன்ன மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்க கிட்ட வேலை செய்ய எண்ணம் எங்களுக்கு இல்ல. இந்த புடியா சாவிய வாங்கியா போலாம். போங்கடா போங்க. நீங்க இல்லைன்னா என்ன? என் பொண்டாட்டி புள்ளைய வச்சு நான் கடையை பாத்துக்கிறேன். இவன் என்ன சொல்லாம இல்லாம வீட்டை பூட்டிட்டு போயிட்டா? இது என்ன காகிதம்? எவன் பில்லு கில்லு அனுப்பியிருக்காங்களா? உன்னோடு வாழ்ந்த வாழ்க்கையில நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. நானாவது பரவாயில்ல. நம்ம பையன் என்னையா பாவம் பண்ணான்? அவன் ஆசைப்பட்டது ஏதாவது நீ வாங்கி கொடுத்துருப்பியா? உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியோ நீ திருந்துற மாதிரி தெரியல. உனக்கு எங்களை விட பணம் தான் முக்கியமாக போச்சு. அதனால என் பையனை கூட்டிட்டு நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். நீ இந்த கடைசி 2 நாள்ல உன் பணத்தையே கட்டிட்டு அழு. ஒருவேளை போகும்போது பணத்தனத்தை எடுத்துட்டு போயிருப்பானோ? கஷ்டப்பட்டுல சம்பாரிச்சு போயிருந்தோம்.
போவது போல். மறுபடியும் ரோட்டோரமா இருக்க மயில் கழிக்க பூ வச்சு பொட்டு வச்சு சாமி ஆக்கிடுவாங்க. இது வானத்துல இருந்து விழுந்தகல்ல சும்மாவா விட போறாங்க? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த ஏரியாவில் பெருசாக கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தத்தான் போகிறாங்க. பக்கத்து கிராமத்துலேருந்து அத்தனை பேரும் சாமிக்கு மாலையை போட்டு பாத யாத்திரை நடந்து வர போகிறாங்க. திருப்பதிக்கு லட்டு மாதிரி அப்புச்சி கிராமத்தில் புட்டு வைக்க போகிறாங்க. அண்ணே புட்டு கடை போட்டலாமண்ணே. டேய் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சண்ணே கொஞ்சண்ணே. என்னடா மயந்தி, நம்ம ஊருக்கு வெளியில் பக்கத்து ஊருக்காரங்க அருவாக்கம் போட மூச்சு வாங்கிட்டு பேசு. ஊருக்கு வெளியில பக்கத்துக்காரங்க அருவாக்கம் போட வந்து நிக்கிறாங்கண்ணே. எங்களுக்கு அப்பவே தெரியும்டா, அப்பச்சி கிராமத்துக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியான ஆளுகண்ணே. என்னடா எங்களுக்கு என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்கு, எதுக்கடா அருவாள் எடுத்துட்டு வந்திருக்கியா? என்னண்ணா ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சா வந்திருக்கோம், கண்டிப்பா நீங்க தான் அது. தம்பி முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, சும்மா எதுக்கு கோபப்படுறீங்க? என்ன நடந்ததா பாக்கணுமா? வாங்க வாங்க காட்டுறேன் பாருங்கயா. ஒவ்வொன்னு மலை சைஸ்ல இருக்கு. நேற்று ராத்திரி தூங்க போற நேரத்துல எங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டு மேலையும் இந்த கல்லையும் எடுத்து வீசினது நீங்க தானயா? டேய் இவ்வளவு பெரிய கள்ள தூக்கி எறிகிற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்குடா சக்தி இருக்கு? ஏன்டா இப்படி அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கேயா? ஆக்சுவலா நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமாடா? வானத்துல இருந்து வந்து கல் விழுந்துச்சுன்னு கதை அழைப்பீங்களே, அதுதான் அவரு சொல்ல வர்றாரு, அதான் உண்மை. என்ன நக்கலா? டேய் ஏன்டா காமுட்டா பைய மாதிரி பேசுற? தயவு செய்து ஊருக்குள்ள வந்து பாடுறா. ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் ஆளை வச்சு ரவுண்டு கட்டி அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எவனே அடிக்கிற சூழ்நிலை நாங்க இல்ல. ஊருக்குள்ள இருக்க எல்லா டவுசரும் பீஸ் புடிங் கிடக்கு. அவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்கு, வந்து பாருங்க வந்து பாருங்க. அந்த அறிவாளி துண்டு போட்டவனை கூட்டு வாங்க. வாங்க ஆளு மண்டைகளையும் பாருங்க. மச்சி ஏய் இங்க என்ன பண்ற? தனியா கஷ்டப்படுறியே, அதான் ஹெல்ப் பண்ணலாம் வந்தேன். ஏய் எனக்கு கொஞ்சம் கம்மியா, அதுக்காக நீ இவ்வளவு கேவலமா இடப்படாத. சங்கமித்ரா ரூம்ல தான் இருக்கா? இப்ப வெளியில வர மாட்டான். நீ கிளம்பி கிளம்பி. அவ வெளியே வரல, நான் போய் பாத்துக்கிறேன். டேய் 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 என்னடா பண்ற நீ? நான் மாட்டனா உனக்கு செத்தா அடி விழும். அதனால நான் நடந்து உள்ள போயிட்டே இருப்பனா, நீ யாரும் பார்க்காம பாத்துப்பியா? ஓகே டேய் சொன்ன ஆறு வீடுக்குள்ள வர்றத செல்வி ஃப்ரெண்டு தங்கவி பாட்டி ஆம்பளை நடக்கா தெரியுது. அவ பாப் கட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க. அங்க வீடு பேர் வச்சுக்கிட்டு பாப்பு கட்டி கேக்குதா இவனுக்கு? சும்மா கேளுடா என்றாங்க. பண்ணி துடைக்கிற துணி வேணுமே? அது கொட்டையில இல்ல இருக்கான், அங்க போயிடுறேன். சரிங்க. ஹாய். ஏய் நீ இங்க என்ன பண்ற? டென்ஷன் ஆகாத உட்காரு உட்காரு. தீரா யாராவது பாத்துட்டு போறாங்க, நீ கிளம்பு ப்ளீஸ்.
நான் கிளம்புறது இருக்கட்டும், நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? வேணாம் தீரா, நடக்க போகாத விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு யூஸ் இல்ல. அதெல்லாம் எதுவும் இல்ல சங்கா, எல்லாம் உன் மனசுலதான் இருக்கு. சின்ன வயசுலயே உங்க அப்பா அம்மாவை இழந்துட்டதால இப்ப என்னையும் இழந்துருவேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த மனசு எதை பத்தி அதிகமா யோசிக்குதோ கண்டிப்பா அதுதான் நடக்கும். பிடிச்சவனை இழந்துருவோன்னு பயப்படுறத நிறுத்திட்டு அவங்க கூட எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழ்றதுன்னு கனவு கனவு. அப்புறம் பாரு, தலைவிதியெல்லாம் சுத்த பொய்ன்னு தெரியும். சங்கா, உனக்கு எப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ்வோம்னு நம்பிக்கை வருதோ அப்ப நீ கிட்ட வந்தா போதும். அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். தாக்க வந்து கொண்டிருக்கும் விண்கல்லை பற்றி பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நேற்றிரவு தமிழகத்திலும் புதுவையிலும் பல்வேறு இடங்களில் விண்கல்லின் சில பகுதிகள் விழுந்ததாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. அங்க பாருங்க அநியாயத்தை. உங்க ஊர்ல மட்டும் ஏயா அப்படி வகவாயா பிரச்சனை வருது? அதான் எங்களுக்கும் தெரியல. என்ன நடக்குதுங்க? என்ன பண்றீங்க? எல்லாரும் எழுந்திருச்சு போங்க. ஒருத்தன் கூட இருக்க கூடாது. ஏ அந்த அம்மா வரட்டே. தீடு போ. தாரியே இருக்க கூடாது. அடி தூக்க. என்ன பண்றீங்க? ஒருத்தன் கூட இருக்க கூடாது. என்ன நடக்குதுங்க? போ. கிளம்பு கிளம்பு.